செய்யப்பெற்ற ஆயிரம் திருகளாகிய சிறப்பு மந்திரம் பெருமான் பிள்ளையாருக்கு பல்வேறு மந்திரங்கள் இருக்கின்றன, லட்சக்கணக்கான மந்திரங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட அந்த மந்திரங்களில் எல்லாம் மிகவும் பிரதானமாக முக்கியமாக சிறப்பாக எல்லா விதமான பயன்களையும் ஒருங்கே அளிக்க வரக்கூடியதாக ஒரு மந்திரம் நாம் அனைவருக்கும் தெரிந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கௌம் கம் கணபதே வர வரத சர்வஜனம் மே வசமானய ஸ்வாஹா என்கின்ற மந்திரம். அந்த மந்திரத்தை 400,000 ஆவர்த்தி ஜபம் செய்து 40,000 முறை ஹோமம் செய்து அந்த கலசங்களாலும் அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு பெரும் புண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினர் பெற்றிருக்கிறார்கள். உலகிலே வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கை நோக்கித்தான் அவருடைய பயணம் இருக்கும். அப்படி உலகில் உள்ள மக்களை பார்க்கும் போது பெரும்பாலான மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய சுகத்துக்காகவும் தங்களை சார்ந்தவர்களுடைய சுகத்திற்காகவுமே அர்ப்பணிப்பார்கள். அதை தாண்டி நம்மை தாண்டி நம் குடும்பத்தை தாண்டி சமூகம் என்று ஒன்று இருக்கிறது, பொது சமூகம் என்று ஒன்று இருக்கிறது, பிற உயிரினங்கள் இருக்கின்றன, பிறப்படக்கூடிய பொதுமக்கள் என்று பார்த்தால் நிச்சயமாக நகரத்தார் பெருமக்களாகத்தான் இருப்பார்கள். இன்றல்ல நேற்றல்ல ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக நாம் வரலாற்றிலே பல்வேறு விதமான திருக்கோயில் தொடர்பான நந்தவனங்கள் தொடர்பான வேத பாடசாலைகள் தொடர்பான நான் முகஸ்துதிக்காக சொல்லல, இதயத்தில் நான் சொல்றேன், நடத்துவதாகட்டும் ஆகம பாடசாலைகள் நடத்துவதாகட்டும் திருமுறை பாடசாலைகள் நடத்துவதாகட்டும் நந்தவனங்கள் அமைப்பதாகட்டும் எல்லா இடங்களிலும் எல்லா தலங்களிலும் சென்ற முறை கூட நான் நாசிக் சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் எல்லா தலங்களிலும் அப்பேற்பட்ட ஒரு எண்ணம் தனி மனிதனுக்கு வரலாம், மொத்த சமுதாயத்திற்கே சமூகத்திற்கே வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உங்களுடைய முன்னோர்கள் எவ்வளவு புண்ணியம் செய்திருந்தால் அப்படி ஒரு எண்ணம் வரும். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியம் செய்த புண்ணியம் மிகுந்த சமூகத்திலே வந்து அந்த புண்ணியத்தை அழித்து விடாமல் மீண்டும் மீண்டும் அந்த புண்ணியத்தை அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சதுர்லட்ச ஜபத்தினாலும் பெருமானுக்கு எவ்வளவோ பணம் இருக்கலாம், எத்தனையோ கோயில பணம் இருக்கலாம், எதுலையோ செலவு பண்ணலாம், ஆனா அப்படியெல்லாம் செய்யாமல் பெருமான் அருளித்தனையோ நகரில் இருந்து வருகிறார்கள். அவர்களுடைய கவலைகளை எல்லாம் போக்கக்கூடிய ஆற்றல் பெருமானுக்கு நிறைந்திருக்கிறது. அதை இன்னும் அதிகப்படுத்துவதற்கு பெருமானே நமக்கு வரும் வழித்த மக்கள் வந்து வழிபட வழிபட அந்த ஆற்றல் எடுத்துக்கொண்டே செல்கிறார்கள். பெருமானுடைய ஆற்றல் நிறைந்து எல்லா இடத்திலும் இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அது மீண்டும் மீண்டும் அதிகப்படியாக மகான்களுக்கு எல்லாம் மாறி மாறி வழங்க வேண்டும் என்று சொன்னால் மூர்த்தி திரவதி திரவஹேமவது பெருமான் தங்கம் போல இருக்கின்றார். அந்த பெருமானை ஒவ்வொரு நாளும் பெருமானே பெருமானே என்று பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி பூஜை செய்வதால் கோபங்களிலே பெருமானை எழுந்தருளச் செய்து அந்த பெருமானுக்கு ஆகுதிகள் செய்வதால் இது போன்று ஆயிரம் கலசங்கள் ஆயிரம் கலசத்திலும் ஆச்சாரிய பெருமகனார் ஒவ்வொரு கலசத்திற்கு அருகிலும் சென்று அந்த ஒவ்வொரு கலசத்திலும் கற்பக விநாயகாசனாஜ நமஹ கற்பக விநாயக மூர்த்தஜ நமஹ கற்பக விநாயகா என்று ஆயிரம் கலசத்திலும் ஆறு காலங்களிலும் பூஜை செய்கிறார்கள். நமக்கு தெரிந்த ஒருவரை நாம் அறிந்த ஒருவரை நாம் அழைக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பெயரை சொல்லி அழைப்போம் விழிப்போம். அப்படி பெயரை சொல்லி அழைத்தவுடனே அவர் நம்மை நோக்கி திரும்புவார். அதுபோல பெறுவதற்கும் பெருமானுடைய மந்திரம் திருநாமம் கருதியாக இருக்கிறது. ஆனால் அடுத்த மனிதரை நாம் அழைப்பதற்கு பெயரை சொல்லி மட்டும் அழைத்தால் போதும், பெருமானை அழைப்பதற்கு பெயரை மட்டும் சொல்லி அழைத்தால் போராது, கூடவே பக்தியும் வேண்டும். தற்பது மந்திர பிரபாவேன பக்தியா அபிவியஜதே சிவா. அதுபோல இந்த ஆச்சாரிய பெருமக்களுடைய நம்முடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு பெருமான் இந்த கலசங்களிலே எழுந்தொழி இருக்கின்றார், நமக்காக எழுந்தொழி இருக்கின்றார். இந்த பெருமானுக்கு அந்த மந்திரங்களாலே அந்த
விநாயகருக்கு இருக்கக்கூடிய பிரத்யேகமான மந்திரங்களாலே ஒவ்வொரு காலமும் கடவுளை பற்றிய சந்தேகம் நிறைய உண்டு. இதெல்லாம் செய்யறமே, இது எதுக்கு, தேவையில்லாத மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய சந்தேகம் வந்துடும். பெருமானுக்கு ஒரு குண்டம் போட்டு ஹோமம் பண்ணா போதுமே, எதுக்கு 9 குண்டம் போடணும், எதுக்கு 10-20 குண்டம் போடணும்? தெரிஞ்சதுதான். இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே பூமி ஒரு அம்சம், பிருத்வி மண், ஜலம் ஒரு அம்சம், நீர், நெருப்பு ஒரு அம்சம், காற்று ஒரு அம்சம், ஆகாயம் ஒரு அம்சம், சூரியன் ஒரு அம்சம், சந்திரன் ஒரு அம்சம், இவையெல்லாம் ஜட பொருள்கள். ஜட பொருள்களை சேவை செய்வதற்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். கண்காய் காற்றுகளோ, செவிகாய் கேட்டுகளோ, மூக்கே உரலாய், ஆகிய வாழ்த்துக்களே. Yeah, 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 y